விநாயகனே, உனை தீர்ப்பவனே, விலமுகத்தவனே, நியாய முதல்வனே, குணாநிதியே, குருவே சரணம். 9ஆம் தேதி ஜூலை மாதம் 2023, ஆனி மாதம் 24ஆம் நாள், ஞாயிற்றுக்கிழமைக்கான பலன்கள். இன்னைக்கு சந்திரன் உத்தரட்டாதி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார். அப்போ ஆயுள்யம் மகம்ங்கிற நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். நம்ம சக்தி விகடன் நேயர்கள் யாராவது ஆயுள்யம் மகம் அப்படிங்கிற நட்சத்திரத்துல இருந்தால் எவ்வளோ பெரிய மாத்திரை, இவ்வளோ பெருசா, இத்தனை தண்டியா, இத்தனை தண்டி பெருசா அப்படின்னு, பெருசா அப்படின்னு கை ரெண்டையும் பார்த்து சபா அப்படின்னு கண்கள் பூர்த்து பார்க்க வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது இருக்கும். இந்த க்வெஸ்சன் பேப்பர்ல சின்ன சின்ன கேள்விலாம் வந்தா கொஞ்சம் ஈஸியா எழுதிடுவோம். இந்த பெரிய மார்க் கேள்வினா ஆ அப்படின்னு இருக்கும், இத்தா தண்டியா, இத்தா பெருசான்னு. அது மாதிரி இன்னைக்கு இவ்வளோ பெருசா, இவ்வளோவா அப்படின்னு, உங்க பிரச்சனை இப்படியா அப்படின்னு கண்கள் பூத்து பார்க்க வேண்டிய தருணங்கள் கடகராசி நேயர்களுக்காக இருக்கும். சார், இது சந்திராஷ்டமம்னு எங்களுக்கே தெரியுது சார், அதை வர்ணிக்காதீங்க. இதுக்கு என்ன பரிகாரம், இதற்கு என்ன ஒரு மார்க்கம், இதுக்கு ஏதாவது ஒரு ஒரு சொல்யூஷன், ஒரு தீர்வு ஜோதிட அடிப்படையில் சொல்லுங்கன்னு கேட்கறது எனக்கு தெரியுது. என்ன பரிகாரங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, நேயர்களே ஷேர் பண்ணுங்க. சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும். அப்போ இப்படி சந்திரன் உத்தரட்டாதி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரு, அப்போ மகம் ஆயுள்யத்தில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமமா இருக்கு. காமதேனுங்கிற தெய்வீக பசு பிறந்தது உத்தரட்டாதி நட்சத்திரம். அப்போ பசுமாட்டுக்கான சேவையை செய்வதும், பசுக்களுக்கான ஒரு 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 சேவையை செய்வதும், அவர் பசுக்களுக்கான உணவு தானம் கொடுப்பதும், அந்த பசு மாடினுடைய படத்தை ஃபோனில் டிபியாக வச்சுக்கிறதும், அந்த காமதேனு நந்தினி அப்படிங்கிற பசுமாடு கன்றினுடைய படத்தை ஃபோனில் டிபியாக வச்சு பார்க்கறதும், அந்த பசு மாடு சம்பந்தப்பட்ட மந்திரங்கள் கதைகள் இதை காதுகளால் கேட்கறதும் உத்தமமான பலன்களை நமக்காக கொடுத்துரும். இயன்றவர்கள் பக்கத்தில் இருக்க பசு மடம், எங்கே பசுக்கள் கூட்டமாக இருக்கோ, தனிமரம் தோப்பாகாது, எங்கே பசு கூட்டமாக இருக்கோ அந்த இடத்துக்கு சென்று அங்கே பசுக்களுக்கு ஒரு சேவை செய்வது, ஒரு தானம் கொடுப்பது, நிச்சயமாக ஒரு உத்தமமான பலன்களை ஒரு சிறிய அளவுக்கு செய்தாலே இந்த சந்திராஷ்டமி தனிக்கு கொடுத்துரும். இப்படி சந்திரன் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு, இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு எப்படி இருக்கும்? மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வெட்டு 1, துண்டு 3, ஒரே கல்லுல 3 மாங்காய் இல்ல பாஸ் 4 மாங்காய் அப்படிங்கிற அளவு, தயவு செஞ்சு எங்களை பாஸ்ன்னு மட்டும் கூப்பிடாதீங்க அப்படின்னு. இந்த அம்பையர் வேலை, ரெஃப்ரி வேலை, பஞ்சாயத்து தலைவர் வேலை, பஞ்சாயத்து தலைவர் திமிங்கலம் தானுங்கோ, அவர் வந்துட்டாரு ஆரம்பிக்கலாம் பஞ்சாயத்தை அப்படின்னு, நீ பேசு நீ பேசு நீ பேசு நீ பேசு அப்படின்னு கொஞ்சம் சமாதானம் பண்ணி வச்சு கொஞ்சம் தடுத்து விட வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். இப்படிலாம் நம்ம பஞ்சாயத்து பண்ணிட்டாலே கொஞ்சம் தலைபாரம், ஒற்றை தலைவலி, கொஞ்சம் தூக்கமின்மை, அசதி, கொஞ்சம் பேசும்போது மூச்சு வாங்கக்கூடிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விட்டு கொடுத்து போறவன் கெட்டு போவதில்லை. எப்பவுமே ஒரு குடும்பத்துல விட்டு கொடுத்து போனோம் அப்படின்னா அந்த குடும்பம்ங்கிற கண்ணாடி பாத்திரம் கீழே உடைஞ்சிடாது. எந்த உறவையும் விட்டு கொடுத்து அனுசரித்து அரவணைத்து சென்றால், எந்த பிரச்சனையும் பெருசு பண்ணாம அரவணைத்து சென்றால் ரிஷபராசினருக்கு நிறைய காரியங்கள் சாதிக்கலாம். அதே மாதிரி இந்த பழி வாங்குறேன், நான் வேங்க புலி, நான் சூர புலி, நான் வீர புலி, நான் பாயட்டுமான்னு கேட்டால் அப்புறம் நகங்கள்லாம் அடிபட்டு போயிடும் அப்படிங்கிறது தான் சொல்லக்கூடிய விஷயம். அதே மாதிரி இந்த வம்பு, வழக்கு, பஞ்சாயத்து, கொஞ்சம் சண்டை போடுற தருணங்கள்லாம் இருந்ததுன்னா மறப்போம், மன்னிப்போம், வாழ்வழிப்போம், ஆதரிப்போம்னு போனீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு நல்ல ஸ்தானம் அப்படிங்கிறது உண்டு. பணம் கொஞ்சம் பற்றாக்குறையுடன் இருந்தாலும் ஓரளவுக்கு சமாளிக்கலாங்கிற நிலைமை ரிஷபராசினருக்காக உண்டு. அடுத்து இருக்கிற மிதுனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பரபரப்புக்கு பஞ்சங்கிறது இருக்காது. வெறும் வாயிலேயே அவள் மில்ற ஆள், அப்போ பொறி, பொட்டுக்கடலை, வெங்காயம் அதெல்லாம் சேர்த்து போட்டுட்டா நறுக்கு 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 நறுக்குன்னு மெல்லக்கூடிய தருணங்கள் இருக்கும். அதே மாதிரி எதிரியினுடைய கூடாரத்தில் சலசலப்பு, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஜாலியாக கை தட்டிக்கணும், வெற்றி உங்களுக்கே அப்படிங்கிறதா சொல்லக்கூடிய தருணங்கள். யாரை பழிவாங்கணும்னு நினைச்சீங்களோ பழிவாங்கிடலாம். நியாயமான ஆசை, அந்நியாயமான ஆசை இரண்டுமே நிறைவேறும். ஆனால் நிறைய டென்ஷன், படபடப்பு, ஒரு லாஸ்ட் மினிட் சப்மிஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு த்ரில் அப்படிங்கிறதெல்லாம், இந்த ஸ்பீடு த்ரில்ஸ் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் இந்த த்ரில்லிங்காக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும் ஒரு விதத்தில். அதே மாதிரி இந்த அமானுஷ்யமான தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம், ஒரு எதிர்பார்ப்பு, கண்கள் விரிந்து பார்க்கக்கூடிய தருணங்கள்,
பேய் இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் விடை டெஃபினட்டாக மிதுனராசி நேயர்களுக்கு உண்டு. அடுத்து இருக்கிற கடகராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் செவ்வாய் சுக்கரன் உங்கள் ராசியை விட்டு வெளில வந்துட்டாங்கிற கவலை வேண்டாம். பணத்துக்கு பஞ்சம்ங்கிறது இருக்காது. சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருக்குமே தவிர பெரிய அளவுக்கு பாதிப்பு அப்படிங்கிறது டெஃபினட்டாக இருக்காது. இன்னொருத்தர் சொல்லணும் அப்படின்னா வண்ணங்கள், எண்ணங்கள், சொல், செயல், சிந்தனை, திறன் இதெல்லாம் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள் இருந்தாலும் மாலை போயதுக்கு அப்புறமேல் ஒரு பெரிய ரிலீஃப் அப்படிங்கிறது இருக்கும். ஆ இத்த தண்டியா, ஆ இவ்வளோ பெரிய பிரச்சனையா, ஆ இத்தனை பக்கமா, இவ்வளோ பெரிய கேள்வியை படிச்சு எழுதணுமா அப்படிங்கிறதுல தலை சுத்தி போகக்கூடிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஜாஸ்தி இருக்கும். என்னப்பா அது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், ஓய்வு எடுக்கலாம்னு பார்த்தா இவங்க இவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்து உட்காந்துருக்காங்க, இதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு கொஞ்சம் திணற வேண்டிய தருணங்கள், திணற திணற அப்படி பெருசு பெருசா எடுத்து விடுவாங்கன்னா பார்த்துக்கீங்களேன், இத்த தண்டியா இவ்வளோ பெருசாங்கிற கண்கள் பூத்து பார்க்க வேண்டிய தருணம் கடகராசி நேயர்களுக்காக இருக்கும். ஆனால் மாலை நேரத்துக்கு அப்புறம் இதுல இருந்து ஒரு பெரிய ரிலீஃப் அப்படிங்கிறது உங்களுக்காக உண்டு. அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் எங்களுக்கு மாலை நேரத்தில் ரிலீஃப்லாம் இல்லையா, கண்டிப்பாக ரிலீஃப்லாம் இல்லை. லீவு நாளாக இருந்தாலும் வேலை அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். சவாடா அப்படின்னு பெருமூச்சு விட வேண்டிய தருணம் சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும். இந்த மலமுழுங்கி மகாதேவன், மலப்பாம்பம் முழுங்குற மகாதேவன் இவங்களெல்லாம் பார்க்குறப்ப இந்த மாதிரி ஆளுங்களும் ஊருக்குள்ளே இருக்காங்களா அப்படிங்கிற கேள்விலாம் மனசில் நிறைய இருக்கும். இந்த 100 கோடியா, 200 கோடியா, 300 கோடியா, 500 கோடியா நம்ம பார்த்தா இந்த 60 கோடி தானே மிச்சமாக இருக்குது அப்படிங்கிற கேள்விலாம் சிம்மராசி நேயர்களுக்கு நிறைய இருக்கும். கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்புங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியாத விஷயத்த மண்டக்குள்ள தயவுச்சு ஏற்றிக்கவே ஏற்றிக்காதீங்க. அப்படிதானே இப்படிதானேன்னு அலட்சியமாலாம் பேசிடாதீங்க. முடிந்தால் அதை செஞ்சு கொடுங்க. இல்லைன்னா நாக்கு தெரியாதே, நாக்கு தெரியாது, எனக்கு தெரியாது அப்படின்னு ஓரமாக போய் நின்றுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. வம்பு வழக்கு, பஞ்சாயத்துகள், காவல் நிலையம், கோர்ட்டு சமாச்சாரங்கள் இதுலருந்தெல்லாம் கொஞ்சம் காலதாமதமான செய்திகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விடாது கருப்பு. அப்போது தெய்வ வழிபாடு, பிரார்த்தனைகள், பூஜை புனஸ்காரங்கள், இந்த வேகமாக போகிற உலகத்தில் கொஞ்சம் திரும்பி பார்க்க வேண்டிய தருணம் அப்படிங்கிறது கன்னிராசி நேர்களுக்காக உண்டு. அப்போது எதிரியுடன் ஆட்டம் சமபலத்துடன் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், வித்ட்ரா பண்ணிக்கணும். ஆட்டம் எத்தரப்புக்கும் வெற்றி தோல்வியின்றி டிராவில் முடிந்தது அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த இடத்துலையுமே நான் புத்தாலித்தனத்தை காட்டுறேன், நான் என் அறிவை காட்டுறேன், நான் என்னோட ஓவர் ஸ்மார்ட்னஸை காட்டுறேன்னு இறங்குனீங்கன்னா மடிக்க போகிறது நீங்களாக தான் இருக்கும். பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படிங்கிறத கன்னிராசினியர்கள் கடைசி வரைக்கும் மனசில் வச்சுக்கணும். அகழ்வாரை தாங்கும் நிலம் தான் இன்றைக்கி கொஞ்சம் தாங்கி பிடிச்சிடுங்க. என்னதான் பள்ளிக்கு பிள்ளையாக இருந்தாலும் குடும்பத்தை பொறுத்தவரையிலும் நம்ம ஒரு உறுப்பினர், குடும்பத்தில் இருக்கிற வேலைகளை கொஞ்சம் பங்கிட்டு செய்வதன் மூலமாக நிறைய காரியங்களை நம்ம சாதிக்க முடியும். அதே மாதிரி சின்ன கலக்கம், உடல் அசதி, மனசோர்வு அப்படிங்கிறதெல்லாம் இருந்தாலும் வேலையில் எந்த ஒரு பாதிப்பு அப்படிங்கிறதும் வராது. கொஞ்சம் ஓவர் டைமாக தான் போகும். அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் அன்புக்குரிய துணை கிட்டேருந்து ஏகோபித்த ஆதரவு, ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ். குடும்பத்தில் அன்புங்கிறதுக்கு பஞ்சம்ங்கிறது இருக்காது. நாம தான் கொஞ்சம் கோவப்பட்டு ஆர்டர் போடுறது, கண்டிஷன் போடுறது, இந்த கோடு போடுறது அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்ததுன்னா அது குடும்பம் அல்ல, அதெல்லாம் கம்பெனி. அதே மாதிரி பிள்ளைகள் விதத்தில் நிறைய எதிர்காலத்தை பற்றின நம்பிக்கை, நல்ல செய்திகள், அவர்களுடைய அறிவு ஆற்றலாம் பார்த்து பாராட்ட வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். பண்பாடு, நாகரிகம், கலாச்சாரம், புராதாரணமான சின்னங்கள், வரலாறு மிக முக்கியம் துலாம் ராசி நேயர்களே. வரலாற்று சுவடுகள், இதிகாசங்கள், புராணங்கள் இதை பற்றின ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் எடுப்பதற்கான ஒரு நாளாக இன்றைக்கி நாள் இருக்கும். அதே மாதிரி இந்த முடிந்து போன இந்த சந்திரநந்தினி, முடிஞ்சு போன சீதையின் ராமன், முடிஞ்சு போன மகாபாரதம் எபிசோடு இதெல்லாம் திருப்பி திருப்பி பார்க்கறதுல என்ன ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்ல. அடுத்து இருக்கிற விருச்சிகராசி நேர்களை பொறுத்த வரையிலும் அலைச்சல் அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும். வாகனத்திற்கான ஒரு ஏற்பாடு, ஒரு சர்வீஸ், இல்லை அதை சுத்தம் பண்றதுக்கான ஒரு தருணம் அப்படிங்கிறது, இல்லை அதை ரிப்பேர் பார்க்கறதுக்கான சில தருணங்கள் அப்படிங்கிறதுலாம் ஜாஸ்தி இருக்கும். அதே மாதிரி ஆளுங்க லேட்டு, வேலைக்கு வரவங்க லேட்டு, வீட்டுக்கு வரவங்க லேட்டு, பால் லேட்டு, பேப்பர் லேட்டு, காய்கறி லேட்டு, அப்படி எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்தம்பிச்சு லேட்டாக போக வேண்டிய தருணம் அப்படிங்கிறது விருச்சிகராசி நேயர்களுக்காக இருக்கும். விருச்சிகராசி நேயர்களே லேட்டாக இருந்தாலும் அது லேட்டஸ்ட் தான், பயப்பட வேண்டியதெல்லாம் இல்லை. தாய், தாய் வழி உறவுகள், தாய் மாமனுடைய துணைவியார் இவங்கள்ட்டதெல்லாம் நிறைய ஒரு நல்ல செய்திகள், ஒரு உதவி, ஒரு கை கொடுக்கக்கூடிய கைக்கு கை அப்படிங்கிற விஷயம் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும். அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மனசில் சுறுசுறுப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும், விறுவிறுப்பு அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும். அதே மாதிரி இந்த மீன்பிடி தடைக்காலம்லாம் வேற முடிஞ்சிருச்சான், பத்தாததுக்கு அடுத்து இந்த ஆடி மாதம் வேற வரப்போகுதான்,
அதற்கான ஆயத்த படிகள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். உணவு முறையில் கட்டுப்பாடு, விரத முறையில் கட்டுப்பாடு அப்படிங்கிறதெல்லாம் நினச்சி தலை சுற்ற வேண்டிய தருணம் அப்படிங்கிறது தனுசுராசினியர்களுக்காக இருக்கும். மருந்து மல்லிகை மாத்திரை இதில் பற்றாக்குறைகள் வராத அளவுக்கு கொஞ்சம் சமன் செய்துக்கிறதும், பெரிய மனிதர்களோட நட்பு ஆதரவு அவங்க கூட கொஞ்சம் இணைந்து பேச வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும். பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் இதன் மீது கொண்ட மோகங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதற்கான செலவுகள் அப்படிங்கிறதும் உங்களை தேடி வரும், கொஞ்சம் நல்ல செலவாக தான் இருக்கும். அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சின்ன சின்ன ஆசை அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் டக்கு 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 டக்குன்னு ஈஸியாக நடந்துடும். இந்த கொஸ்டின் பேப்பரில் சின்ன சின்ன கேள்விலாம் கிடுகிடுன்னு பாஸ் ஆகிடும். பெரிய கேள்வி வரப்போ தான் திக்கி திணற வேண்டிய தருணங்கள். இதுக்கு பதில் தெரியலையே, எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சமாளிஃபிகேஷனை எடுங்க. ஆட்டை தூக்கி மாட்டில் போடுறதும், மாட்டை தூக்கி ஆட்டில் போடுறதும், மொத்தத்தையும் தூக்கி ரோட்டில் போடுறதும், திருப்பி வாரி வலிச்சு வீட்டில் போடுறதும் மகர ராசி நேர்களுக்காக நான் சொல்லக்கூடிய ரொட்டேஷன் பாலிசி. அதே மாதிரி யாருக்கும் எந்த டென்டேட்டிவான டேட்டும் நெத்தில் அடித்த மாதிரி சொல்லாதீங்க. ஒரு டென்டேட்டிவாக இங்கேருந்து அங்கே அங்கேருந்து இங்கே பண்ணி கொடுத்துட்றேன் அப்படிங்கிறதோட விட்டிங்கன்னா வாக்கு காப்பாற்றப்படும், இல்லைன்னா வாக்கு தவறக்கூடிய தருணம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும். அப்புறம் மனப்பதட்டங்கள், டென்ஷன், ஒரு அவச்சொல் அவப்பெயர்லாம் சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. சட்டம், சமூகம், காவல், வட்டி, வரி, வாய்தா இதிலெல்லாம் அரசாங்கத்தினுடைய பாலிசியை கடைபிடிக்கிறது நான் சொல்லக்கூடிய தனிப்பட்ட ஆலோசனையாகவே மகர ராசி நேயர்கள் எடுத்துக்கலாம். அடுத்து இருக்கிற கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் பிளான் பண்ணாமல் எதையும் பண்ணக்கூடாது. லொஜக் பொஜக் நஜக் இதை மறந்துடாதீங்க. என்னது ப்ளீஸ், சாரி, தேங்க்யூ. அதே மாதிரி இப்படி இந்த மேஜிக்கல் வேர்ட்ஸ் அப்படின்னு பயன்படுத்தும் போது ஒரு பொலைட்னஸ் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. எங்கேயும் குரலை ஒசத்தி பேசிடுறது, கையை ஒசத்தி பேசுறது, நான் தான் அப்படின்னு அதிகாரத்துவமாக பேசிட்டீங்க அப்படின்னா அப்புறம் சிக்கிக்க போகிறது நீங்களே தான் இருக்கும். ஒரு பேஸ் வாய்ஸில் பேசுறது, ஒரு சமாதானமாக பேசுறது, ஒரு சமாதான உடன்படிக்கையில் வந்து பேசுறது, கொஞ்சம் அரவணைத்து பேசக்கூடிய தருணங்கள் இருந்தது அப்படின்னா அது உண்மையிலேயே கும்பராசி நேயர்களுக்கு நன்மை தரும். வரவுக்கேற்ற செலவுங்கிறத விட செலவுக்கேற்ற வரவு தான். கொஞ்சம் ஓடி கிரெடிட் கார்டு கொஞ்சம் அங்கே வாங்கி இங்கே கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கடனில் நகர்த்தக்கூடிய தருணங்கள், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்ட வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கும்பராசி நேயர்களுக்காக இருக்கும். கடன் நல்லது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விட்டு கொடுத்து போறவன் கெட்டு போவதில்லை. எடுத்த காரியத்தை முடிச்சே தீரணுங்கிறதுல வேகம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். திட்டம், பிளானிங், பெரிய மனிதர்களோட அறிமுகங்கள், புகழ் பெற வேண்டிய தருணங்கள், அதே மாதிரி சட்டம், சமூகம், காவல், வம்பு வழக்கு, பஞ்சாயத்துலலாம் ஜெயிக்க வேண்டிய தருணங்கள், குடும்ப உறவுகளும் சரி, எதிரிகளும் சரி, அக்கம் பக்கத்தினரையும் சரி, உங்ககிட்ட சரணடைந்து ஒரு நல்ல காரியத்துக்காக, ஒரு நல்ல நிகழ்வுக்காக ஒரு ஆலோசனை கேட்க வேண்டிய தருணம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். வண்ணங்கள், எண்ணங்கள், சொல், செயல், சிந்தனை திறன், சுறுசுறுப்பு இதெல்லாமே உங்களுக்காக ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய தருணம் அப்படிங்கிறது வந்து எழுத்து பணி, அதே மாதிரி நண்பர்களுடன் கலந்துரையாடல்கள், சிரித்து பேசி மகிழ வேண்டிய தருணங்கள், கேலி கிண்டல்கள் இதெல்லாமே இன்றைக்கி நாளில் ஆனந்தமாக இருக்கும். வெண்மை நிற உணவுப் பொருள், அதில் வெண்மை நிறத்தில் இருக்க இனிப்பு பொருள் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும். ஜில்லுன்னு இருக்கக்கூடிய உணவு இருந்ததுன்னா கொஞ்சம் இந்த சில்னஸ் போனதுக்கப்புறமா சாப்பிட்றது என்னுடைய தனிப்பட்ட ஆலோசனையாகவே மீனராசி நேயர்கள் வச்சுக்கலாம். இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசில் பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, மலைக்கோட்டை விநாயகரை உடனழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.